ஒன்எஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானம் பார்த்த பூமியாய் வறண்டு கிடந்த பெரம்பலூர் மண்ணில் வான்மலையாய் மாமலையாய் பொழிந்து கல்வி வளம் கொழிக்க செய்த தந்தை ஹேண்ட் ரோவர் அவர்களின் நினைவுகளை போற்றி தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர் கல்லூரியும் கல்லாறு தொலைக்காட்சியும் இணைந்து வழங்குகின்ற இந்த தீபாவளி தின சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிமையான பட்டிமன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தந்தை ரோவர் கல்வி நிறுவனங்களின் செவாலியர் டாக்டர் வரதராஜன் அவர்களே, இங்கே நல்லதொரு தமிழால் இந்த பட்டிமன்றத்தினை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியின் ஆற்றல் மிக்க முதல்வர் முனைவர் விஜயகுமார் அவர்களே, துணை முதல்வர் முனைவர் மகேந்திரன் அவர்களே, இங்கே தன்னுடைய மாணவர்களை தந்து ஆசிரியர்களை ஒழுங்கமைவு செய்து இந்த நல்ல நிகழ்வினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் தேவர் செல்வம் அவர்களே, தமிழ்துறையை சார்ந்த பேராசிரியர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மற்ற துறை தலைவர்களே, பேராசிரியர்களே, கல்வியியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்களே, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய இமை துடிப்பாகவும் இதய துடிப்பாகவும் இருக்கிற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், லீவு விட்டாலும் வீட்டில் போய் டிவி தானே சார் பார்க்க போகிறோம், அந்த ஊடகத்தை பற்றியே இது பட்டிமன்றம்னா நான் எவ்வளவு நேரமும் கேட்போன்னு மகிழ்ச்சியாக வந்து உட்கார்ந்துருக்கிற தந்தை ரோவர் கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையே நாங்கள் ஒரு வெளியில் கல்யாண மண்டபத்திலேயோ பொது இடங்கள்லையோ போட்டிருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், யாரும் எங்களை பார்க்க மாட்டாங்க, கீழே குனிஞ்சு செல்ல தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா கூட்டங்கள்லயும் அதான் நடக்குது. கூட்டத்துல மேடையில உட்கார்ந்து இருக்கிறவர் அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இதுல கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்க ஒரு பக்கம் செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல எல்லா கூட்டத்திலையும் கவனிக்கிற ஒரே ஆள் யாருன்னா இந்த ரேடியோ செட்டு கட்டுறவர் மட்டும்தான். அவரு எதுக்காக கவனிக்கிறார் அப்படி தெரியுமா, இவர் எப்ப முடிப்பாரு நம்ம எப்ப வீட்டுக்கு போலான் தான் இருக்கார். இது உங்களை பற்றி உங்களில் ஒருவனாக நாங்கள் பேசுகிற பட்டிமன்றம் என்பதனால் ரொம்ப இனிமையா கேட்கலாம். சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் முத்துக்கள் உதிர்ப்பதை போல கரவொலி எழுப்பி கவனிக்கிற இந்த கல்லூரி மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியாவின் தூண்களாக விளங்குகிறார்கள் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, இது தீபாவளி நேரம், தீபாவளி நேரம் ஜாலியாக கொண்டாடலான்னு பார்த்தா முந்தான நேற்று பேப்பரில் போட்டாங்க 2 மணி நேரம்தான் பட்டாசு வெடிக்கணும்ட்டாங்க. அதுலேயும் சாயந்தரம் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் தான் வெடிக்கணும்ட்டாங்க. இதில் நான் இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் மனைவி எங்கிட்ட கேட்குறாங்க, எங்க காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து ராத்திரி வச்சியும் ஊதுபத்தியை வச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்குறாங்க. இது பரவாயில்லைங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கேட்டார், சார்
இந்த மாதிரி பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் போட்டாங்களே, இந்த சீலை எடுக்கிற போராட்டத்தில் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன்னு 2 மணி நேரம் போட்டுக்கலாமே கோர்ட் அப்படின்னு. அதுதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். பெரம்பலூர்ல போய் பாருங்க, இந்த ரேணுகா சில்ஸுக்கு முன்னாடி, இந்த ஜவுளி கலைக்கு முன்னாடி கடையில உள்ள விட்டுட்டு இவர் திருச்சிக்கு போயிட்டு திரும்ப வந்து பாக்குறாரு. அப்படின்னு ஒரு சேலை எடுத்த பாடு இல்லை. நீங்க நமக்கு தீபாவளிங்கிறது அப்படி இருக்குது. இதுல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பல பேரு வயசானாலும் இளைஞர்கள் மாதிரியே தோன்றாங்க. இப்ப அதுதான் பெரிய சிக்கல். என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இளைஞர் மாதிரி தெரியுதா? சத்தியமா நான் இளைஞன்னா அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். சில பேர் பார்த்தா இளைஞர்கள் மாதிரி இருப்பாங்க. அதுக்கு என்ன வச்சுக்குவாங்க, ஒரு போன் எடுத்துட்டு இப்படி காதில் வச்சுட்டு, ஹாய் சொல்லுங்க, நான் ஜஸ்ட் சொல்லுங்க, ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கானா அவெல்லாம் இளைஞனுங்கிறான், பட்டன் போன் வச்சிருக்கானா அவெல்லாம் வயசாயிருச்சுக்கிறாங்க. நீங்க காலம் மாறிக்கிட்டு வருது சார், காலம் மாறிக்கிட்டு வருது. ஒரு காலத்துல சின்ன தகவல் தொடர்பு கிடைக்காம ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு செய்திகள் உடனுக்கு உடன் போய் சேர்றதுக்கு இந்த ஊடகங்கள் தான் காரணமா இருக்குன்னா அதுல எந்த வித மறுப்பும் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, எங்க கல்லூரியில ஒரு மாணவனு கேட்டேன், செல்போனுக்கும் மனுஷனுக்கும் என்னடா வித்தியாசம்னு. அவன் சொன்னான், சார் செல்போன்ல பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது, மனுஷனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸே பண்ண முடியாது சார் அப்படிங்கிற. எங்க புதுசு புதுசா பேசுறாங்க. தமிழ்ல வாத்தியார் பாடம் நடத்துறாரு, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாங்கிறாரு. இவன் மாத்தி எழுதுறான் சார், டவர் இல்லாத ஊரை விட்டு வெளியில வாங்கன்னு எழுதுறான். இன்னைக்கு அந்த டவர் முக்கியம் இல்லைங்க, செல்போன் டவர் தான் முக்கியம். ஏன் தெரியுமா, இன்றைக்கு மக்களின் மனசாட்சியாக சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. பிரதமரா இருந்தாலும் ஜனாதிபதியா இருந்தாலும் மக்களின் மனங்களை பார்க்கிற கண்ணாடிகளாக சோசியல் நெட்வொர்க் விளங்குது. இன்னைக்கு ஒரு விஷயம் வருது, இந்த கோர்ட்ல ஒண்ணு சொல்றாங்க, இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பேஸ்புக்ல டக்குன்னு எழுதிடுவான், அங்க கோர்ட்ல ரிலீஸே ஆகாது, டக்குன்னு எழுதிடுறான். சரி, மக்கள் தான் இப்படி இருக்கிறாங்க, இளைஞர்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா பிரதமரே ட்விட் போடுறாரு, ஜனாதிபதி எங்க போறாருன்னு பின்னாடியே போறாங்க. ஆமா, நீங்க ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண இந்த பெரம்பலூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அங்க நின்னுக்கிட்டு டக்குன்னு ஒரு போட்டோ எடுக்கிறான், பழைய பேருந்து நிலையத்தில் குழியாக கிடக்கிறது, ஆட்சியர் பார்க்கவில்லையா அப்படிங்கிறான். ஒரு தனி மனிதன் ஒவ்வொருவனும் தன்னை ஒரு அரசியல்வாதியாக ஒரு விஐபியாக நினைச்சு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறான் பேஸ்புக் வழியா. தினந்தோறும் காலையில எழுந்திருச்சு, என்னை போன்ற நல்லவர்கள் எனக்கு லைக் பண்ணவும் அப்படிங்கிறானே. சுயமரியாதை அடையாளத்தை கொடுக்கிறது பேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி விஷயம் சொன்னா அரசாங்கமே என்ன தெரியுமா சொல்லுது, இது டிஜிட்டல் இந்தியாங்குது. ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த பரிச்ச ரேங்க் கார்டை காட்டியிருக்குது, அவர் சொல்கிறார், ரேங்க் கார்டு எங்கடான்னு, இந்த அப்பா இதான் ரேங்க் கார்டு அப்படி. அவர் பார்க்குறாரு ரேங்க் கார்டு அப்படி, அடப்பாவி 5 வாரத்துலையும் பயில் ஆகிட்டியாடா, இனிமேல் என் அப்பா எனக்கு கூப்பிடாத அப்படின்னா, அவன் சரிடா மச்சான் கையெழுத்து போடு அப்படின்ட்டான். பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. நீங்க சின்ன பசங்கள்கிட்ட பேசவே முடியாது, நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்படிதான் எங்க வீட்டில் ஒரு 3ஆம் கிளாஸ் வாண்டு உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, பள்ளிக்கூடம் நேரம் ஆகலையா இன்னும் என்ன டிவி பார்த்துட்டு இருக்கேன்னா, பள்ளிக்கூடம் போடுறதுக்கு தான் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குது. என்னம்மா அப்படி சொல்றாங்க, அங்கே பார்த்தல மழை வர மாதிரி இருக்கு, லீவு விட்டாலும் விடுவாங்க அப்படிங்குது. அது பரவாயில்ல, அதை விட ஒரு பெரிய வாண்டிட்டு, இப்பெல்லாம் லீவே சரியா விட மாட்டேங்கிறாங்கடி, அந்த ரமணர் இருந்தாரு அவரு தான் நல்லா லீவ் விட்டுக்கிட்டு இருந்தாரு. வீட்டுக்குள்ள வண்டியை நிறுத்தின உடனே என் பையன் வாங்க யாரும் இருக்க மாட்டாங்க, என் செல்ல டக்குன்னு எடுத்துருவாங்க, எடுத்துட்டு வீட்டில் போய் உட்காந்துக்குவாங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு பிள்ளைங்க சத்தம் இல்லாம உட்காந்துருக்குதுன்னா அது எங்கேயோ ஒரு ரூம்ல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சிக்கன் 65ல வெங்காயத்தை ஏன் வட்ட வட்டமா வைக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னா,
எனக்கு சிக்கன் திங்க வெங்காயம் வச்சிருப்பானு, இதெல்லாம் ஒரு அவன் சொல்றான் கீழேயே, செத்து போன கோழிக்கு மலர் வளையம் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நீங்க எவ்வளவு சிந்திக்கிறான் பாருங்க. சரி, மாணவர்கள் தான் எப்படி இருக்கிறாங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி திருவிழா ஒன்று வச்சாங்க, பெரிய திருவிழா, காவடி திருவிழா, ஆடிக்கிட்டே வந்தாங்க. ஒரு அம்மா ஆடிக்கிட்டே வந்துச்சு, ஆடிக்கிட்டே வந்து இந்த கோவிலில் சாமிக்கு முன்னாடி ஆடிக்கிட்டே ஒரு பொம்பளை ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தால் தண்ணி ஊற்றுவாங்கல்ல, தலைக்கு மேலே தண்ணி ஊற்றுவாங்கல்ல, ஆடிக்கிட்டே வந்துச்சு. எங்கள் பக்கத்து வீட்டுக்குள்ள எங்கள் அக்கா தண்ணி ஊற்றலான்னு குடத்துக்கிட்டு இப்படி போனிச்சு, இந்த ஆடிக்கிட்டு வந்த பொம்பளை டக்குன்னு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ச்சு. சாமி ஆடிக்கிட்டு வந்தது ஒரு நிமிஷம் நில்லு, ஏன்னா இரு என் செல்போனை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஊத்து அப்படிங்குது. 96 ஒரு படம் வந்துச்சு, ஆமா 96 ஒரு படம் வந்துச்சு. 96 அப்புறம் பிறந்தவெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறான், பார்த்தா பெரிய பிரச்சனை. பூரா பேஸ்புக்ல 96 போட்டுக்கிட்டு இருந்தான். அதுல எங்க பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்னுக்கிட்டு, நீ ஏன் மச்சி ரொம்ப சோகமா இருக்கிற, நீ ஒன்னும் 96 படம் பார்க்கலையா அப்படின்னா. அதுக்கு அவன், நான் படிச்சது பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மச்சி அப்படின்ட்டான். ஊசு பேத்துறவங்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருந்தாரு. நீங்க கை தட்டிட்டு போறீங்க, அவரை ஊசு பேத்தி இப்ப அவருது அவருது இல்லைன்னு சர்க்கார டர்க்கார் ஆக்கிட்டாங்க. ஒரு செல்போனை தான் தட்டி விட்டார், அது வரைக்கும் அவர் பண்ணின யோகா தியான ராமாயணம் மகாபாரதம் பூராத்தையும் புதைச்சிட்டாங்க. ஒரே ஒரு செல்போனை தான் தட்டி விட்டார். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பித்த உடனே முதல்லே கவிதை தான், முதல்ல அவன் பேரை போட்டு கீழே கவிஞர்ன்றான். இதில் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், நான் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவன் என்பதில் சொல்லிக்கொள்வதில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன். நான் இங்க செகண்ட் இயர் படிக்கும் போது இங்க வெளியிடப்பட்ட ஆண்டு மலரில் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இது ஒரு உடைவால் எடு அப்படின்னு ஒரு பெரிய கவிதை, இதுல ஒரு சின்ன குட்டி ஹைக்கு எழுதியிருந்தேன். அன்றைக்கு முதல்வராக இருந்த டாக்டர் மதியழகன் அவர்கள் இந்த ஹைக்குவை படிச்சுட்டு என்னை அவருடைய அறைக்கு கூப்பிட்டு, ஏய் எப்படிப்பா எழுதுன அப்படின்னார். அது என்ன ஹைக்கு தெரியுங்களா, சாதாரணமான ஹைக்கு, வான வானொலியில் வறுத்த அப்பளம் நிலா அப்படின்னு எழுதியிருந்தேன். இதை பார்த்துட்டு எங்க அன்னைக்கு இருந்த முதல்வர் மதியழகன் இதை எப்படி எழுதினேன் அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், ஒன்றும் இல்லை சார், காலையில் காலேஜுக்கு வீட்டுக்கு கிளம்பும் போது எங்கள் அம்மா அப்பளம் சுட்டுக்கிட்டு இருந்துச்சு, அது அப்பளம் இருந்துச்சு, வெளியில் வந்து நிமிந்து பார்த்தேன் வானத்தில் நிலா இருந்துச்சு, வான தாசி மாதிரி இருந்துச்சா, அது இருந்துச்சா, அவ்வளோதான் சார் கவிதை என்ன. கையை கொடுத்தாரு, எவன் தன் வாழ்க்கையிலிருந்து கவிதையை எடுக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த கவிஞர். இந்த கல்லூரியில் நான் படிக்கிற பொழுது மனது முழுக்க கவிதைகளோடு இந்த நிலமெங்கும் இந்த வராண்டாவெங்கும் சுத்திக்கிட்டே கிடந்தேன். அன்றைக்கு நான் எழுதிய இந்த கவிதையும் ஊக்கமும் தான் இன்றைக்கு 2 கவிதை புத்தகங்களை நான் வெளியிடுகிற அளவிற்கு, 2 கவிதை புத்தகங்களை நான் வெளியிடுகிற அளவிற்கு என்னை கவிதை மனத்தோடு வைத்திருந்தது தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்லூரி என்பதில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அன்றைக்கு என்னுடைய தமிழ் துறையில் பேராசிரியராக இருந்த நாராயணசாமி அவர்களும், கங்காறு தன் குட்டியை மடியில் ஏந்துவதை போல என்னை ஏந்தி கொண்டு இன்னமும் தன் இடுப்பிலிருந்து இறக்காமல் வைத்திருக்கிற பேராசிரியர் முனைவர் தமிழ்மாறன் போன்றவர்களும் எனக்கு நெஞ்சமெல்லாம் கவிதைகளை ஊட்டி கொடுத்ததுதான் இன்றைக்கு இந்த 2 கவிதை தொகுப்புகளுக்கு நான் ஆசிரியர் என்பதை உங்களை போன்ற மாணவர்களின் மனநடையோடு பணிவோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை நான் இங்கே காட்டுவதற்கு என்ன பொருள் தெரியுமா, நாளை அங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு இது போன்றது ஒரு மேடையும் இது போன்ற வாய்ப்புகளும் வர வேண்டும், அதை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன்.
நீங்க ஒண்ணும் இல்லைங்க, Facebook திறந்தா போதும், கவிதையா எழுதுறாங்க. அதுல நான் ஒரு கவிதை படிச்சேன், அப்படி மனசு உலுக்கிருச்சு. நான் கடவுளிடம் சென்று கையேந்தி நிற்கிறேன், கடவுளின் அறையிலிருந்து ஒருவர் வந்து என்னிடம் தட்டேந்தி நிற்கிறார் அப்படின்னு எழுதுறான். நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சின்ன ரெண்டு லைன்ல அப்படியே அடிச்சிடறானே. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இங்கே செவாலிய டாக்டர் வரதராஜன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், அப்துல் கலாம் அவர்களை கோடிட்டு எல்லோரும் கனவு காண வேண்டும் என்று. நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லுகிறேன், கனவுகள் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை. இந்த கனவுகளை எல்லாம், இந்த எண்ணங்களை எல்லாம், இப்படி இருக்கிற இளைஞர்களை இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள், ஊடகங்கள்னா என்ன, ரேடியோ, டிவி, பிரஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், ஸ்கைப், எல்லாத்தையும், இவை எல்லாமும், இந்த ஊடகங்கள் எல்லாம், அது என்ன சார் ஊடகங்கள், ரொம்ப பூடகமால இருக்குது, ஒன்றும் இல்லை மீடியா தான். இன்றைக்கு இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் இந்த இளைஞர்களை நெறிப்படுத்தி வாய்க்காலில் போகிற தண்ணி மாதிரி நேராக கொண்டுட்டு போகுதா, அல்லது இவர்களில் ஏற்கனவே இவர்களுக்கு இருக்கிற கனவுகளை எல்லாம் சிதறடிக்குதா, திசை திருப்புதாங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு. நான் தெளிவாக சொல்லிடுறேன், இன்றைய இளைஞர்களை ஊடகங்கள் நெறிப்படுத்துகிறதா, திசை திருப்புகிறதா, இதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு. நெறிப்படுத்துது அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன, இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்குறேன், அதை படித்த உடனே என் மனசில் ஒரு உத்வேகம் வரணும், படித்த உடனே எனக்குள்ள ஒரு செய்தி வந்து எனக்கு ஒரு உற்சாகம் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பத்திரிக்கை என்னை தூண்டுகிறது, நெறிப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். இங்கிட்டு பார்க்குறேன், இப்படி ஒரு செய்தியை படிக்கிறேன், அது என்னை ஒரு மாதிரி பண்ணுது. நான் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற லட்சியங்கள் எல்லாம் உடைக்குதுன்னா அது திசை திருப்புதுன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் நெறிப்படுத்துகிறதே அப்படிங்கிற அணியில் பேசுவதற்காக இங்கே ஒரு மூணு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த அணியின் தலைவராக அல்மைட்டி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரக்கூடிய பணிபுரியக்கூடிய சிறந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரரும் அதுவும் அருமையான சொல்லாட்சி கொண்டவருமான அன்பிற்குரிய தோழர் ஈ ஜாய்ஸ் சகிலா வந்திருக்காங்க, அவங்கள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதே மாதிரி அந்த அணியில் இந்த கல்லூரியின் பீலிட் 3rd year பீலிட் படிக்கிற மாணவி வீரமணி வந்திருக்காங்க, அவங்கள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதே அணியில் அரும்பாவூர் கவிஞர் எங்களுடைய நண்பர் ஈ தாகிர் பாட்சா வந்திருக்காரு, அவங்கள உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். இல்லை ஊடகங்கள் இளைஞர்களை திசை திருப்புகிறது அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு இந்த பக்கம் அந்த அணியின் தலைவராக கவிஞர் அம்மாபாளையம் பள்ளியின் ஆசிரியர் ராமர் வந்திருக்காரு, அவரை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதே அணியில் இந்த நமது கல்லூரியின் 2rd year இயற்பியல் படிக்கக்கூடிய தம்பி பர்வேஷ் பாஷா வந்திருக்காரு, அவரை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்து இந்த அணியின் இறுதி பேச்சாளராக திருச்சி சட்டக்கல்லூரி மாணவி செல்வி சுகன்யா வந்திருக்காங்க, அவங்க உங்களை நாங்கள் அறிவிப்போம். ஊடகம் எப்போதும் சத்தம் போட்டு கொண்டே இருக்கும். ரேடியோவை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறான். டிவி ஆன் பண்ணுங்க, பாருங்க 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 பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறான். இப்ப செல்போனை எடுத்தா கேட்கவும் செய்யணும், பார்க்கவும் செய்யணும். நான் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப எளிமையா சின்ன வார்த்தை சொல்லி கொடுக்கிறேன், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு தந்த சொத்துக்களிலே உயர்வான சொத்துக்கள் எது தெரியுமா, நம்முடைய ஐம்புலன்கள் தான். இந்த ஐம்புலன்களும் ஆபத்து வராத வகையில நாம எதையும் பயன்படுத்தலாம். ஒருத்தன் எழுதிருந்தான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா போச்சு, கள்ள மிட்டாய் கடலை உருண்டை கல்கோனா திங்கிற நாங்களே படியேறி வரும்போது மூச்சு வாங்குது, கிண்டர் ஜாய் நூடுல்ஸ்லாம் திங்கிற இவனுலாம் என்ன ஆக போறானுலோ அப்படின்னு சொல்றாங்க. நீங்க புரியுதா,
அதனால இந்த அலைபேசியா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு அளவோட பயன்படுத்தணுங்கிற என்னுடைய நடுநிலைமையான கருத்துக்களை மட்டும் வைத்து ஐம்புலன்களுக்கு ஆபத்தில்லாத எதுவுமே நல்லது. முதலாவதாக இன்றைய இளைஞர்களை ஊடகங்கள் நெறிப்படுத்துகிறதே என்ற அணியினை தொடங்கி வைக்க அந்த அணியின் தலைவர் ஜாய்ஸ் சகிலா அவர்களை உங்களுடைய பெருத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். வாங்க. வள்ளுவன் வாக்கில் பிறந்து கம்பன் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தான தமிழுக்கு என் சத்தான வணக்கங்கள் ஆயிரும். அறிவான ஆண்களுக்கும் பேரழகான பெண்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறி, நிறத்தில் நெய்வேலி நிலக்கரியாக இருந்தாலும் குணத்தில் கோலார் தங்கமாக அமர்ந்திருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்னும் புடவை எடுக்கிறத பத்தி பெருசா பேசுனீங்க, புருஷனை தான் ஒழுங்கா எடுக்க முடியல, புடவையாவது நல்லா எடுக்கிறமே. ஏமா, நீ என் வீட்டு பக்கமே வந்துடாத, ஏதோ இந்த தீபாவளிக்கு இட்லி சுடுறாங்க அதுலயும் ஆப்பு வச்சுட்டு போயிடாத. நீ ஒரு காலத்துல எல்லாம் என்ன சோப்பு யூஸ் பண்றேன்னு கேட்பாங்க, இந்த பக்கத்துல போனா என்ன சோப்பு யூஸ் பண்றேன்னு கேட்பாங்க, இப்ப என்ன ஆப் யூஸ் பண்றேன்னு கேக்குறாங்க. எங்க பக்கத்துல ஒருத்தன் போன் பண்ணி, மாப்பிள்ள நான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன் எப்படி இருக்கணும்னு கேட்டான். நான் சொன்னேன், சமைக்க தெரியலனாலும் பரவாயில்லடா, இந்த ஸ்மியூன்ல பாடுற வேலையை நிறுத்த சொல்ற அப்படிங்க. மாப்பிள்ள சோறாக்க தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த டப் மேஸ்ல டான்ஸ் ஆடுறத நிறுத்திக்க சொல்லு. இந்த கம்மங்களி கிட்ட தெரியலனாலும் பரவாயில்ல, மியூசிக்கலில பாடுறத நிறுத்த சொல்றான் அப்படின்ட்டு. உலகத்துல நெல்ல அரிசியா மாறுது, அரிசி மாவா மாறுது, மாவு இட்லியா மாறுது, கோதுமை அல்வாவா மாறுது, இப்படி எல்லாம் மாறுற உலகத்துல நாங்க மற்றவர்களை குறை சொல்வதிலிருந்து மாறவே மாட்டோம்னு இருக்கிற குரூப்புக்கு கை தட்டுவீங்களா நீங்க? ஒரு யூனிட் ரத்தம் வேணும்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த அரை மணி நேரத்துல ஓடி போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாங்க என் இளைஞன். இதெல்லாம் நல்ல விஷயமா உங்களுக்கு தெரியாதா? நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. உங்க அம்மா உங்களுக்கு சொல்லித்தரல ஷேர் பண்றத பத்தி கேக்குறேன், தெரியாமதான் கேக்குறேன். ஷேர் பண்றதா? டெய்லி 10 பய ஷேர் பண்றான். இதை உடனடியாக ஷேர் பண்ணால் உங்க அக்கவுண்டில் 500 உடனே ஏறுங்கிறான். என் அக்கௌண்ட் அவன் எப்ப வாங்கினான், என் நம்பர் அவனுக்கு எப்ப தெரியும், அப்புறம் ஷேர் கீழே போடுறான், நீ பச்சை தமிழனா இருந்தா ஷேர் பண்ண அப்படிங்கிறான். இப்ப நான் என்ன காஞ்ச தமிழனா? என்னங்கடா அநியாயமா இருக்குது. நீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா நடுவர் அவர்களே? இந்த பேர் காட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுல வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களா? 35 குரூப்ல என்னை சேர்த்திருக்காங்க. கடைசியா நிறைவாக ஒரு இறுதியான தெளிவான முக்கியமான கேள்வி ஒண்ணு, நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? அது தெரியாம தான் இந்த குரூப்போட அல்லாடிக்கிட்டு கிடக்குற நான். இப்ப யூடியூப் என்ற ஆசிரியர் இருக்கிறது, அதுல நீங்க எத்தனை மொழியை வேணாலும் நீங்க கத்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும் கேள்வியை கேட்கலாம், அது சலித்துக் கொள்ளாதுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒரு ஆசிரியர் இப்படித்தான் பள்ளியில பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாராம். நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது இடையில ஒரு மாணவன் எழுந்து கேள்வி கேட்பானாம். அந்த ஆசிரியர் சொல்வாராம், ஷட் அப் ஷட் அப் ஷட் அப் ஷட் அப் ஷட் அப், இப்படி 14 சொல்லிருக்காரு. அவர் வாத்தியார், அவர் வாத்தியார் கஷ்டம் சொல்லிருக்காரு ஷட் அப் ஷட் அப்னு. அந்த மாணவன் வேறு யாரும் இல்லை, சார்லி சாப்பின். அவருடைய வாழ்க்கை குறிப்புல சொல்றாரு, 14 என்னுடைய பெயர் ஷட் அப் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு. கம்ப்யூட்டர் செல்போனில் அந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா இன்னைக்கு? எப்படி தெரியுமா இருக்கும் அது? கோலி இல்லாத கிரிக்கெட் எப்படியோ, தளபதி இல்லாத சர்க்கார் எப்படியோ, தலை இல்லாத விசுவாசம் எப்படியோ, ஒட்டகம் இல்லாத பாலைவனம் எப்படியோ,
ஓவியா இல்லாத பிக் பாஸ் எப்படியோ அப்படித்தான் நடுவரை இருக்கும். கணிப்பொறி உலகத்தை காட்டுகிற ஜன்னல், கணிப்பொறி என்பது உலகத்தை காட்டுகிற ஜன்னல், செல்போன் என்பது உள்ளங்கையில் இருக்கிற உலகம். ஏன் மழை வரும்போது ஜன்னலை திறந்து வச்சுட்டு சாலை அடிக்குன்னு சொல்றது இல்லையோ, வெயில் அடிக்கும் போது ஸ்கிரீன் போடாம வேர்க்குதுன்னு சொல்றது இல்லையா, என்ன நியாயம்? நான் கேக்குறேன், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. இந்த செல்ஃபி செல்ஃபின்னு எடுப்பாங்க தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு குல்ஃபி தான் தெரியும், செல்ஃபி எல்லாம் தெரியாது. நானும் அதே தான் சொல்ல வரேன். செல்ஃபி எடுத்தாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நங்கச்சி எடுத்துச்சு, ரொம்ப நேரமா எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி பார்த்து எடுக்குது, இந்த இப்படி பார்த்து எடுக்குது, குஞ்சுக்கிட்டு எடுக்குது, நிமிந்துக்கிட்டு எடுக்குது, நிறைய மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் கேக்குறேன், இதெல்லாம் செல்ஃபி எல்லாம் எடுக்கிறல்ல, நம்ம கொஞ்சம் கலர் கம்மி, அதுக்காக பியூட்டி ஆப் வச்சிருக்கோம், என்னங்க தப்பு? என்ன தப்புன்னு இப்ப எல்லாம் எல்லாத்துக்குமே ஆப் வச்சிருக்கிறாங்க. சோறாக்குறதுக்கு ஆப்பு வச்சிருக்கிறாங்க, குழம்பு வைக்கிறதுக்கு ஆப்பு வச்சிருக்கிறாங்க, பொரியல் வைக்கிறதுக்கு ஆப்பு வச்சிருக்கிறாங்க, இன்னும் இந்த கல்யாணம் பண்றதுக்கு ஆப்பு வச்சிருக்கிறாங்க, மெகந்தி போடுறதுக்கு ஆப்பு வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த நெயில் பாலிஷ் போடுறதுக்கு ஒரு ஆப்பா. நீங்கள் கூட அரவிந்த்சா மாதிரி ஆகணும் அப்படின்னா பியூட்டி ஆப்னு ஒண்ணு இருக்குதுங்க, அதை எடுத்தீங்கன்னா போதும். நான் கூட கொஞ்சம் ஜோதிகா மாதிரி தான் இருப்பேன், கொஞ்சம் கருத்த ஜோதிகா அவ்வளவுதான். அப்படி யூகாம்ல எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன அடையாளம் தெரியாதுங்க. சகிலா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அரவிந்த் சாமிய பெரம்பலூர்ல இருந்து ஒரு வாரம் தங்க சொல்லுங்க, என்ன விட கருப்பாயிருவாரு. உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கா நடுவர் அவர்களே? நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு சாமானியன் கூட ஸ்டார்ஸாக மாறக்கூடியது இந்த டப் ஸ்மாஷிங்க. என்ன தப்பு இதுல கேக்குறேன்? மியூசிக்கலி ஆப்ப பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, இன்னைக்கு பாடகர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த மியூசிக்கலி ஆப். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்களை ஒன்றிணைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இணையம் மட்டும்தாங்க. வெண்மை புரட்சி வந்துச்சு, பசுமை புரட்சி வந்துச்சு, இப்பொழுது இணைய புரட்சி வந்திருக்குது. இதுதான் உண்மை நிதர்சனம். அதாவது தொலைவில் இருக்கிற தன்னுடைய தந்தை யாருன்றே தெரியாமல் ஒரு குழந்தை வளர்கிறது, 5 வருடம் 6 வருடம் வளர்கிறது. பின்னாடி வந்து நான் வந்து நிக்கிறனால இந்த அங்கிள் யாருன்னு தன்னுடைய தாயை பார்த்து கேட்குதுன்னா அது ஒரு அவலம். வீடியோ கால், ஸ்கைப், நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்து பேசலாங்க. அப்பாவுடைய அங்க அசைவுகள் எல்லாத்தையும் இந்த குழந்தை கவனிக்குது, வந்தோடனே தன்னுடைய அப்பான அரவணைச்சுக்குது. அதுக்கு காரணம் என்ன? ஸ்கைப் என்கிற ஒரு ஆப் மட்டும்தான். முடிஞ்சா அப்கிரேட் ஆயிட்டோங்க, இல்லைன்னா ஷட்டப் பண்ணுங்க என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு இருக்கிற ஊடகம் எப்படி எல்லாம் புதுசா இளைஞர்களை வச்சிருக்கு. அவங்க திரும்ப ஒரு பக்கம் எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்டேட் ஆயிக்குங்க இல்லைன்னா அவுடேட் ஆயிருவீங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதான், நீங்க செல்போனை கண்டுபிடிச்சவன் கூட செய்யாத ஒரு புரட்சிய மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்கள் செஞ்சானே, அது இந்த ஊடகம் தந்த பரவல்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. அன்னைக்கு 15 லட்சம் பேரை அங்க எப்படி கூட்ட முடிஞ்சுது? போன் பண்ணி நோட்டீஸ் கொடுத்தா சொன்னா அவஞ்சலில் அப்டேட் பண்ணா, மெரினாவில் இருக்கிறேன், பீச்சில் இருக்கிறேன், காலையிலேயே வந்துட்டேன், அவ்வளவுதான். அவங்க அழகா சொன்னாங்க, அந்த காலத்தில் புரட்சி எப்படி வேணா நடந்திருக்கலாம், ஆனால் இனி இளைஞர்களின் புரட்சி இணையத்தின் புரட்சி அப்படின்னு அழகா முடிச்சிருக்காங்க.